Hi friends, welcome to my channel. So today's recipe is Malai kofta. So idu eppadi pandradhenu paakalam. Idu romba simple and easy and romba delicious ana oru recipe. So indha Sunday idu neenga nichayama try panni paakalam. And coming Navratri special and nadey sonna mari nariya interesting ana videos kaathirukku. So enoda channel la neenga continuous ah paathite irunga. So enoda channel neenga subscribe pannala na subscribe pannikonga. Pakkathula irukra bell icon ayum click pannikonga. So appo dhaan naan podra ella videos ah ungala thedi varum. So vaanga eppadi pandradhenu paakalam. Okay, so first ஒரு bowl எடுத்து வச்சுக்கோங்க. Equal quantities of paneer and potato. So potato வந்து நான் நல்லா வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். சிம்லர்லி அதே மாதிரி பன்னீரும் நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு கப் வந்து ரெண்டுமே குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஈச் ஒன் கப். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அண்ட் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாவ், சூப்பர். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இந்த மிக்சரை. ஸோ ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை ஸ்மால் ஸ்மால் பால்ஸாக பண்ணி அரிசி மாவில் நம்ம கோட் பண்ணி ஈவனாக கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மாவை வந்து நீங்கள் உருட்டும் போதே வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, ஸோ நான் வந்து ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்பில் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் பண்ணணுமோ அந்தந்த மாதிரி ஷேப்லலாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்பில் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நல்ல டீப் கோல்டன் ப்ரௌன் கலரில் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயில் வந்து சுத்தமாக வந்து இந்த பால்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ வந்து இது ரொம்ப ஆயிலி ஃபுட்டாக வந்து நம்ம இதை பார்க்கவே வேண்டாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. ஆயில் சுத்தமாக வராது. உங்களுக்கு வந்து இந்த போண்டா அந்த மாதிரி அதிலெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, ஸோ ரொம்ப ஆயில் கண்டென்ட் இருக்கும் இதில். நீங்கள் என்ன தான் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனால் கூட சுத்தமாக ஆயில் டீப்லோ டீப் ஃப்ரை ஆனால் கூட ஆயில் அப்சர்வே ஆகாது. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பால்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். வாவ், சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ அது ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு பவுலில் போட்டு இந்த ஃப்ரை பண்ண பால்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ அதை இருக்கிற கொஞ்சம் ஆயில் கூட அந்த டிஷ்யூ பேப்பரில் அப்சர்ப் ஆகிடும். ஸோ உங்கள் கம்ப்ளீட்லி ஒரு ஆயில் ஃப்ரீ பால்ஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் வச்சுருங்க. அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 3 இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அண்ட் க்ரீன் சில்லிஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் ஒரு 2 க்ரீன் சில்லிஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே செம காரமாக இருந்தது.
ஸோ அதனால் ரெண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ரெண்டு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோஸும் நீங்கள் எவ்வளோ ஆனியன்ஸ் எடுத்தீங்களோ ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுங்க. ஸோ நான் அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் கிரேவி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதாவது டொமேட்டோஸ் ஆட் பண்ணாமல் ஆனியனோடையே நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூஸ் போட்டு கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து ஒயிட் கிரேவி மிக்சருக்கு. நான் வந்து இப்போது ரெட் கிரேவி பண்ணுறதுனால டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் வந்து ஒயிட் கிரேவிக்கும் ரெட் கிரேவிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா கேஷ்யூஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும்ங்க. ஸோ குக் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். இப்போது டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அண்ட் சால்ட் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள். இது இனிஷியலாக தான் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி கம்ப்ளீட் பண்ணும் போது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கீயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா கீயோட கலந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மிக்சியிலேருந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த மிக்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ வந்து கொஞ்சம் வந்து தின்னாக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் கிரேவி அப்படின்னு நினச்சேன், இல்லை உங்களுக்கு ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் உங்களுடைய உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது லைட்டாக லிட்டு போட்டு மூடி ஜஸ்ட் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்களுக்கு. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்லைட்டாக கூட மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த டைம் டு ஆட் சால்ட். ஸோ சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மீத்தி ஆட் பண்ணுங்கள். இதுவும் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய பால்ஸை நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பால்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அமுக்குனாலே நசுங்கிடும், அவ்வளோ சாஃப்டான ஒரு பால்ஸை. ஸோ நான் சொன்னால் பார்த்தீங்களா, ஓவல் ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கார்னிஷிங் யூ கேன் ஆட் கொரியாண்டர் லீவ்ஸ். இட்ஸ் மஸ்ட், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த சண்டே மலாய் கோஃப்தா சூப்பராக இருக்குங்க, வித் சப்பாத்தி ரோட்டி கூட சாப்பிட்டு பாருங்கள். ஸோ திஸ் சண்டே வில் பி அ டெலிஷியஸ் சண்டே ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோ அவ்வளவு தான். ஸோ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு சர்விங் பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் பால்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியே கூட தனியாக கூட இந்த பால்ஸ் சாப்பிடலாம். பட்டு நீங்கள் அந்த கிரேவி அதுக்கு மேலே ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. ஸோ ஃபார் டெக்கரேட்டிங் நான் கிரேவியை இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் சும்மா போர் பண்ணி விடுறேன். வா, பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது, சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ ஃபார் கார்னிஷிங் யூ கேன் ஆட் கொரியாண்டர் லீவ்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆனியன்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி கூட வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்கரேஷன் ஆஸ் பை யுவர் விஷ். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆர் டிஷ். ஸோ டேஸ்ட் பண்ணுறது தான் பாக்கி.
So it's best, you can taste it with chapati or roti. So na chapati panni vechirken, so adu kuda saaptu paakalam. Wow, edukkum bodhe sama soft ah irukku. Yummy recipe. So in the Sunday Malai kofta avoda enjoy pannunga. So next week unnoru video la ungala vandu meet pandren. Tata.